இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சான்றோர் சந்திப்பு நிகழ்ச்சி. வாருங்கள் பார்த்து வருவோம். விழாவின் தொடக்கமாக முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் விழாவுக்கு வந்தவர்களை வரவேற்று வாழ்த்துரை வழங்குகிறார். இலக்கியம் இலக்கு எது என காட்டியிருக்கிறது. தொல்காப்பிய 4000 வருஷத்துக்கு முன்னால் அந்த தமிழர்களை பார்த்து சொன்னால், டே தமிழா, ஜாதி மதம் இனம் இப்படி சிதைந்து போகாதே, உன்னுடைய இலக்கு என்ன, மனித நேயம், உன்னுடைய இலக்கு என்ன, ஒரு சமூக ஒற்றுமை அப்படின்னு தொல்காப்பிய 4000 வருஷத்துக்கு முன்னால் இலக்கு எது என இயம்போதே இலக்கியம்னு எழுதி வச்சான். அதுக்கு பின்னாடி அதுக்கு அடிப்படையாக இருக்கிற இலக்கணம் இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்களுக்கு கூட தெரியல. எது இலக்கியத்தை கணம் பண்ணுகிறதோ அதனால் அது இலக்கணம். அப்படி இருக்கிற போது நாம் எழுத்தாளர்கள் இலக்கணமாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை நெறிப்படுத்தவும் இந்த சமூகத்தை உயர்வுபடுத்தவும் நமக்குள் ஒரு வேகமும் உத்வேகமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் பேனா ஆயுதத்தை எடுக்கிற நாம் சரியாக இருந்தால்தான் இந்த சமூகம் சரியாக இருக்கும் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வசதி இல்லை, ஏசியில் வைக்கலை, என்ன எவ்வளோ பேர் தமிழறிஞர்கள் உவேசா முதற்கொண்டு ஓடினாங்களே தெரு தெருவா, அவங்களுக்கு வண்டி இருந்ததா சைக்கிள் இருந்ததா, எப்படிலாம் தேடி இலக்கியத்தை வளர்த்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ இலக்கியங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்களே, எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கெல்லாம் காரணம் உழைப்பு. திருச்சி மாநகரில் ஒரு மிகச்சிறந்த பெண்மணியாய், மிகச்சிறந்த ஆணையாளராய், ஒரு சத்திய சாட்சி சொல்லும் வகையிலே இலக்கியத்தையும் மனித நேயத்தையும் மக்களையும் வளர்த்து காவிரி போல் ஓடவிட்ட ஒரு இயக்குனர் யார் என்றால் நம்ம அம்மா என்ன பிரேமா அம்மாவாக. இவ்வளோ பெரிய பொறுப்பில் வந்தவங்க அமைதியாக, ஐயா நான் வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கிடைச்சிக்கிற இன்னொரு பக்கத்தில் இருக்கிற துறை வசந்தராஜன், அடடா அடடா இலக்கியத்தின் இமனம், உடைபிடித்து எழுகின்ற விடை தரும் சாட்சி, சத்திய சாத்திக்கு சொந்தக்காரன், காலமெல்லாம் தன் பேனா ஆயுதத்தால் பண்ணை வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டின் முதல் பிரதிநிதி நம்முடைய துறை சுந்தரராஜன். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக விழாவின் சிறப்பு விருந்தினரான திருச்சி மாநகராட்சியின் மேனாள் ஆணையர் திருமதி பிரேமா அவர்கள் தனது இளங்காலத்து நினைவுகளை, அதாவது மொழி சார்ந்து எவ்வாறு சுயமாக கற்று உச்சத்தை எட்டியுள்ளார் என்பதை விவரிக்கிறார். எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும் பொழுது செழித்து வளர்வது ஒரு தனி மனித நல்ல சமுதாயம். இதை வந்து கவிஞர் மு மேத்தா சொல்கிறார், அந்த விதை வந்து நீங்கள் போடுற விதைகள் செழித்து வளருது, அது ஆலமரமாகவும் அரசமரமாகவும் பனைமரமாகவும் அவரவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக வளர்கிறது அப்படின்ற அந்த பொறுப்பில் உள்ள மனிதர்கள் நீங்கள்லாம் பொறுப்பில் உள்ள ஆளுமைகள். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது முதல் முதலாக தமிழ் அப்படின்றத ரொம்ப ரசித்து ருசித்து எல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நாவல்கள் அப்படின்னு பார்த்தா நாப்பா எழுத்தாளருடைய நா பார்த்தசாரதியுடைய சத்திய வெள்ளம், எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு மொழிப்போர் நடந்து இதில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் பாடுபட்டு எப்படியெல்லாம் அதை வந்து ஒரு வெற்றி தந்து எத்தனை ஆளுமைகள் தலைவர்கள் இதிலெல்லாம் உருவாயினார்கள் அப்படின்றதெல்லாம் சரித்திரம். அப்புறம் குறிஞ்சி மலர்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே அரவிந்தன் மாதிரி நான் இருக்கணும், பூரணி மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடல்களை கொண்டு வந்த எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய வயசுக்கு நான் வந்து அதெல்லாம் படித்ததுனால இதையெல்லாம் நினைவு கூறக்கிறதுக்கு இந்த கூட்டமானது எனக்கு ஒரு வழிவகை செய்தது. எப்படியான எழுத்தாளர்களுக்கு ஒரு சக்தி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பாரதியார் இளங்கோவை போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் நான் எங்கேயும் கண்டதில்லை அப்படின்றத சொல்லியிருந்தாலும் எளிமையாக இன்னைக்கு அனைவருக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு ரோல் மாடலாக முதல் முதலில் கவிதைகளை வந்து அனைவருக்கும் சேரக்கூடிய அளவுக்கு நிறைய நூற்றாண்டுகளுக்கு பிறகு சமுதாய பிரச்சனைகளை எளிமையாக கொண்டு சேர்க்கறதுக்கும் அதே மாதிரி பவர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு வீரியத்தோடு சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு தலைவராக அவர் வந்து எழுத்தாளர்களில் இருந்தார் அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டிருக்கும். எனக்கு நான் ஒரு படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண், நான் பாரதியாரை தான் என்னோட தலைவர், பாரதியாரும் வள்ளுவரையும் தான் அப்பப்போ போட்டியில் நீ சேரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழம்மா சொன்னால் எனக்கு வீட்டில் எழுதி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, படித்தவங்கெல்லாம் தமிழெல்லாம் யாருக்கு தெரியாது, என்ன பண்ணுறப்போ லைப்ரரிக்கு போ
படி எழுத்தாளர்கள் அப்படித்தான் நாப்பா அறிமுகமானார், குறள் அறிமுகமாச்சு. குறள் நமக்கு பாடத்தில் வர்றது ஏதோ மனப்பாடத்துக்கு ஒரு ரெண்டு குறள் அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு இதையெல்லாம் வந்து சீரோடு சிறப்போடு படிக்கணும் வைக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கல்லூரி நாளில் பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் நீங்கள் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. போட்டிகளுக்கு அனுப்பப்படுவேன், பிரேமா இந்த இடத்தில் போட்டி நடக்குது, இதில் நீ போய் கலந்துக்கிற, இது தலைப்பு, இது மட்டுமே எனக்கு சொல்லப்படும். அது பேச்சு போட்டியாக இருந்தாலும் எழுத்து போட்டியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் தயார் செஞ்சு கொண்டு போய் அவங்கக்கிட்ட காமிப்பேன். எனக்கு வீட்டிலலாம் யாரும் இல்லைம்மா, நீங்கள் பாருன்னா ஒரு முறை பார்த்தாங்க, ரெண்டாவது முறை பார்த்தாங்க, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், நீயே எழுதுற, நீயே பேசுகிற, நீயே வந்து போட்டிக்கு போகிற, பிரேமா வந்தால் பரிசோட தான் போவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கல்லூரியில் முதல் முதலாக என்னுடைய சமுதாயத்திலிருந்து வெளியே வந்து பட்டதாரியான பெண் நான் தான் முதல் பெண். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் அவங்க வந்து அந்த அதுக்கான சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா தமிழில் தான் வந்தது. ஏன் இதயகீதம் ராமானுஜம் வந்து தமிழ் எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அந்த கல்லூரியில் நான் அப்படி படிக்கும்போது இத்தனை பரிசுகள் வாங்கினதுனால என்னுடைய முதல்வர் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட, இந்த குழந்தை கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க, நீங்கள் வந்து முதுநிலை படிக்க வைங்கன்னு. அப்படிலாம் என்னெல்லாம் தெரியாது, பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிக்கலன்னா எனக்கே தெரியாது, அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரியும், விவசாயிகளுக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நானே கூட்டிகிட்டு போய் சேர்க்குறேங்க அப்படின்னு அவங்க கார்லேயே கூட்டிகிட்டு வந்து என்னை எத்ராஜ் கல்லூரியில் சேர்த்தாங்க. முதல்வருக்கு நான் எப்படி தெரிஞ்சேன், இந்த தமிழ் போட்டிகள் ஆட்டம் பாட்டம் எழுத்து இதில் வந்து நான் வந்து நடந்ததுனால தெரிஞ்சது. அங்கேயே இன்னொரு அம்மா இருப்பாங்க, இந்த பாரு இதெல்லாம் சைபர், நீ முன்னால் ஒன்றுன்ற படிப்பு வாங்கினியானதான் இந்த சைபருக்கெல்லாம் வேல்யூ, படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்க. நான் படித்தது எக்கனாமிக்ஸு, அதுலேயே எனக்கு வந்து அப்போ நம்ம பரிசெல்லாம் வாங்கும்போது இதெல்லாம் பரிசு வாங்குறது படிப்பில் ஒன்று முட்டாளாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய எண்ணத்தை எல்லாம் அதில் போட்டு, அதே மாதிரி எம்ஏ வரும்போது ஆங்கிலத்தில் படித்த பிள்ளைகளுடன் நான் தமிழ் படித்த பிள்ளை அங்கே வந்திருக்கும்போது நமக்கே உரிய சென்னைக்கே உரிய சில தாக்குதல்கள்லாம் நமக்கு மனசில் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவர்களுக்கு சமமாக நானும் வந்து ஒரு மதிப்பெண் வாங்கி நானும் வந்து பாஸ் ஆனேன் அப்படின்றதுக்கு எனக்கு இந்த மொழி வந்து கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு வீரம் வந்து நம்முடைய உடம்பில் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ தமிழுக்கு அப்படின்றது எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் அப்படின்ற பாரதியார் பாட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதை வந்து கண்ணதாசன் எப்படி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், இப்படி சமுதாயத்துக்கான கருத்துக்களை நம்முடைய கவிஞர்கள் நம்முடைய உடம்பில் வந்து ஊட்டியிருக்காங்க. இப்போ எப்படி இருந்தாலும் நாங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்றது. வெளிச்சம் வந்து வெளியில் இல்லை, விழித்து நீ எழுந்தால் விலங்குகளே நொறுங்கும், சின்ன நூல்கண்டா உன்னை சிறைப்படுத்தி வைப்பது. இப்படி வந்து மேத்தாவுடைய பாட்டை கேட்கும்போது வீட்டிலேருந்து காலேஜுக்கு அனுப்புறீங்க, நம்ம வீடுகளிலெல்லாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் அனுப்புறது கிடையாது, இது என்ன இது, நெசவாளிகள் நிறைந்திருக்கும் காஞ்சிபுரம் என்னுடைய ஊர், அந்த இடத்துல வந்து அஞ்சாம் கிளாஸ் படித்தாவே குழந்தைங்க வாட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நூல் நூக்கிறதுக்கு விட்டுருவாங்க குழந்தைங்களை, அந்த குழந்தைங்க அவங்க வயிற்றுக்கு அன்றைக்கே சம்பாரிச்சிக்க முடியும், ரொம்ப வந்து படிக்கலாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு ஒரு பெண் பேகை மாட்டிகிட்டு போகிறாங்கன்னா எத்தனை விமர்சனங்கள்லாம் வரும், அதையெல்லாம் மீறி இதெல்லாம் என்னை சிறைப்படுத்தாது, நான் சாதிப்பேன் அப்படின்ற ஊட்டத்தை எனக்கு கொடுத்தது தமிழ் கவிஞர்கள், இது மாதிரியான எழுத்துக்களை நம்ம வந்து படித்ததுனால. உன்னை சிறைப்படுத்தி வைப்பது, சின்ன நூல் கண்டா உன்னை சிறைப்படுத்தி வைப்பதுன்னு இந்த பேச்சுகளை எல்லாம் தள்ளிட்டு அந்த இடத்துல முன்னேறத்துக்கு போச்சு. நானும் நம்பிக்கையும் கைகுலுக்கி கொண்டு நாற்காலிகளின் அருகருகே அமர்ந்திருக்க எடுபிடி வேலை செய்ய துவங்கின இதுவரை என்னை ஏவி கொண்டிருந்த கவலையும் பயமும் தேநீர் கொண்டு வந்து மேஜையில் வைத்து சர்க்கரை போதுமா என்று கேட்டன. சலனம் பெருமூச்சோடு காலி கோப்பைகளை எடுத்து சென்று கழுவி வைத்தது. விரக்தி மட்டும் ஒரு கௌரவமான வில்லன் போல் விடை பெற்று கொண்டு வெளியேறியது. இந்த மாதிரி வந்து ஒரு சக்தி கொடுக்கிற பாடல்களை எவ்வளவு அழகா இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை ஊற்றுறதுக்கெல்லாம் உங்களுடைய கையில் இருக்கிற இந்த எழுத்துக்கான ஒரு வலிமை இருக்கிறது. இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து சமுதாயத்துக்கு போய் சேரும் பொழுது நமக்கு எப்படியெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்குது. நம்ம கண்ணதாசன் அப்படின்றவர் குறைஞ்ச படிப்பு தான் படித்தார், ஆனால் கம்பனுக்கு அவர் வந்து கவிச்சக்கரவர்த்தினா நான் வந்து அவனுக்கு இளையவன் சொல்லிக்கிற அளவுக்கு அவருக்கான தன்னம்பிக்கை எப்படி வந்ததுன்னா அவருடைய எழுத்துக்களால் பெற்ற பேரும் புகழும். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்து சீட்டு அப்படின்னு சொல்றாரு.
அடுத்ததாக பண்ணை தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர் கவிக்கோ துரை வசந்தராசன் கவிதை என்ன செய்யும் என்ற தலைப்பில் இலக்கிய உரை நிகழ்த்துகிறார். வாருங்கள், அவரது உரையினை கேட்டு வருவோம். கவிதை போர்களை நிறுத்தும், கவிதை பொருள்களை கொடுக்கும், கவிதை கடவுளை கூட கையேந்த வைக்கும், கவிதை கடவுளையும் கட்டுப்படுத்தும். இது நான் சொல்லலை, எதுவுமே நான் சொல்லலை, இலக்கியத்திலிருந்து செய்திகளை கொடுத்து தான் இதை நான் சொல்கிறேன். கவிதை மகுடங்களை பணிய வைக்கும், கவிதை மகுடங்களை அணிய வைக்கும், கவிதை வாழ்வு கொடுக்கும், சமயத்தில் கை கொடுக்கும், சமயத்தில் கைவிடுக்கும், கவிஞர்களை உருவாக்கும், மக்களை ஒன்றுபடுத்தும். இது எல்லாமே கவிதை. இதில் மேலும் பல செய்திகளை கவிதை செய்யும். அந்த கவிதையுடைய அதாவது நான் தொட்டு காட்டிட்டு போகிறேன். கவிதை எப்போதெல்லாம் உயிர் கொடுக்கும், முதல்ல சொன்ன உயிரை கொடுக்கும், உயிரை எடுக்கும. உயிரை கொடுக்கும் அப்புதியடிகளுடைய திங்களூர் அப்புதியடிகளுடைய திருநாவுக்கரசர் அப்புதியடிகள் அந்த செய்தியை படித்திருக்கின்றால் திருநாவுக்கரசர் அவர் வீட்டிலே உணவருந்த செல்லுகிறார். உணவருந்த செல்லுகிற போது விருந்து தயார்படுத்தப்பட்டு திருநாவுக்கரசருக்கு இவர் திருநாவுக்கரசருக்கு படைக்கிற பொழுது வாழைகளை அறுத்து வர சென்ற மனிதர் தன் மகனை அனுப்புகிறார் அப்புதியடிகள். அப்பொழுது ஒரு நாகம் தீண்டி இறந்து விடுகிறான். மரணம் ஏற்பட்ட வீட்டில் சிவனடியார்கள் உண்ணமாட்டார் என்ற காரணத்தால் அதை மறைத்துவிட்டு அப்புதியடிகள் நாவுக்கரசரை உண்ண அழைக்கிறார். உங்கள் மகன் எங்கே அவனை கூப்பிடுகின்றார். இவர் மறைக்கிறார். நாவுக்கரசர் அறிந்து கொண்டு அவர் கேட்க உங்கள் மகனை வர சொல்லுகின்றார். அப்பொழுது உண்மையை சொல்லுகிறார். அந்த மகன் திரும்பி வந்தான், உயிரோடு வந்தான். காரணம் நாவுக்கரசர் பாடி பதிகம். அந்த பதிகம் ஒரு போன உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக ஒரு அதே மாதிரி கவிதை உயிரை எடுக்கும். அதுக்கடுத்து கண் நந்தி கலம்பகம் நந்திவர்மன் 100 பாடல் நந்தி கலம்பகம் அறம்பாடுதல். நந்திவர்மன் தன் தாயாதிகளோடு அறமற்ற முறையில் போர் தொடுத்து அவர்களை வென்று விடுகிறான். தப்பித்துச் சென்ற ஒரு தாயாதியில் ஒருவன் தமிழ் கற்று இவனை அறம்பாடியே அழிப்பதென்ற முடிவோடு 100 100 பாடல்களை எழுதி அறம்பாடு என்று சொன்னான். பச்சை ஓலைகால் வேயப்பட்ட பந்தல் அமைத்து அவன் ஒரு கவிதையை சொல்லுகிறான். அந்த பந்தல் தீப்பற்றி இருக்கிறது. 100வது பாடலுக்கு ஒரு சிதையை அமைத்து அதன் மீது அவனை படுக்க வைக்க வேண்டும். அதற்கு நந்திவர்மனும் ஒப்புக்கொள்கிறான். இவன் பாடல் 100வது பாடல் பாடுகிறான். நந்திவர்மன் உயிரோடு இருக்கிறான். இந்த இடத்தில் இரண்டை பார்க்க வேண்டும். ஒன்று, தமிழ் நினைத்தால் அறம் பாடினால் மனிதரை உயிரையும் எடுக்கும். நீ அறம் பாடினாலும் என்னுடைய உயிரை கொடுப்பேன்றான் நந்திவர்மன். வேற்றுமொழி, நந்திவர்மன் தமிழ் இல்லை, வேற்றுமொழிக்காரன். ஆனால் என்னுடைய உயிரை எடுக்கும் என்று தெரிந்தும் என்னுடைய தமிழுக்காக இந்த தமிழுக்காக உயிர் கொடுப்பேன் என்று சொன்னானே அது உயிரை எடுக்கும் என்கிற செய்தி. போரை நிறுத்தும் தொண்டையமான் அதியமான். இங்கே பேராசிரியர் லோகத்தில் இன்றைக்கி பாடம் நடத்திருப்பீங்க நிறையா, தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிட்டுருக்கிறேன். உடனே நீங்கள் என்ன இவர்கிட்ட சொல்கிறேன், எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆமாம், தொண்டையமான் அவர் காஞ்சிபுரத்தில் ஆண்டுகிட்ருக்கார். அதியமான் தகடூர் தருமபுரி ஆண்டுகிட்ருக்கார். இவர்களுக்குள் போர் வருகிற போது போரை நிறுத்த வேண்டும் என்று அவை மூதாட்டி போயிடுகிறார். வருகிற போது இல்லை தொண்டைமானிடம் வருகிறார். தொண்டைமான் தன் படைக்கலங்களை எல்லாம் காட்டுகிறார். பளபளப்பாக புத்தம் புதுசாக இவருக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. அவையார் கேட்டாங்க, இந்த அளவுக்கு படைக்கலங்கள் சிறப்பான படைக்கலங்கள் அதியமானிடம் உண்டா என்று கேட்கிற போது அவங்ககிட்ட அந்த மாதிரி படைகள்லாம் ஏது, கூர் மொழிங்கி போய் உடஞ்சி போய் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவனுக்கு புரியல. தொண்டைமானுக்கு தொண்டைமன்றம் சான்றோர் உடைத்து, ஆனால் அந்த தொண்டைமானுக்கு அது புரியல. கொஞ்சம் யோசனை பண்ணதுக்கப்புறம் தான், ஓஹோ, அவன் போர் செய்தியே பழக்கப்பட்டவன், இவன் மூதாதையர் காலத்திலிருந்து போர் செய்யாமல் இருக்கிறவன், ஆகியோ அவர் மீது நான் போர் தொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். தமிழால் கவிதையால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது.
போரை நிறுத்தியிருக்கிறது என்பது ஒன்று. இன்னொன்று கைவிடுதல். தொண்டைமான் வெட்கி கைவிடுகிறான். கொடுத்தல், பொருள் கொடுத்தல், அது ஆற்றுப்படை நூல்களே உங்களுக்கு ஆதாரம். ஒரு புலவன் தான் ஒரு வள்ளலிடமிருந்தோ ஒரு அரசனிடமிருந்தோ யாரோ பெற்றிருக்கிற பொருளை பெற்றுக்கொண்டு வருகிற போது அவனை பற்றி புகழ்ந்து இன்னொருவர் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார், வழிபடுத்துகிற போது அது பொருளை கொடுக்கிறது. கடவுளை கையாண்ட வைக்கும். அது திருவிழாடலில் பார்த்துருவீங்க. அவையாரு என்னை ஒன்று இரண்டு என்று பாடு. ஒன்றானவன் இரண்டானவன் தமிழை படைத்தவன் முருகன் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய கவிதைகளை நான் சொல்வது வந்து தீப்பிறந்த நாளுக்கு முன்பிறந்த தமிழ் என்று சொல்லுவேன். எல்லோரும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழடு முன் தோன்றி மூத்த கூடினாங்க. கல் மண் தோன்றதுக்கு முன்னாடி நான் தீப்பிறக்கிறது முன்னாடியே முன் தோன்றான். தீப்பிறந்த நாளுக்கு முன்பிறந்த தமிழே என்று அந்த தமிழை உண்டாக்கியவன் முருகன் என்கிற ஒரு செய்திகளும் நமக்கு உண்டு. அந்த முருகனே ஔவையாரிடம் வந்து என்னை பாடு என்று சொல்கிறான் என்று சொன்னால் தமிழால் பாடப்பெறுவதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி. இருக்கிற தலங்களிலெல்லாம் பாடல் பெற்ற தலத்திற்கு தனி மரியாதை உண்டு. நூறு ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பெருமாள் கோயில், எல்லா கோயில்களும் இருக்கு. ஆனால் நாம் போகிற போது ஐயா பாடல் பெற்ற தலம். மாணிக்கவாசகர் பாடியிருக்கார், ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், தனி மரியாதை. ஆகவே கடவுளுக்கு மட்டுமல்ல, கடவுள் வாழ்கிற அந்த வீட்டுக்கு கூட ஒரு புலவன் பாடினால் மிகப்பெரிய மரியாதை கிடைத்து வருகிறது என்பதனால் தமிழால் ஆண்டவனை கையெழுந்த வைக்க முடியும், அதே ஆண்டவனை கட்டுப்படுத்த வைக்கவும் முடியும். தமிழுக்கு கட்டுப்பட்டவன் கடவுள். திருமழிசை ஆழ்வார், கணிகண்டன் செய்தி, அதுவும் காஞ்சிபுரம் தான். பல்லவ மன்னன் திருமழிசை ஆழ்வார் ஒரு வயசான ஒரு கிழவிய இளம் தன்னுடைய பாடல்கள் மூலமாக பாருங்கள், தமிழ் பாடலால் முதுமை நீங்கி இளமையும் தர முடியும். காரணம் தமிழுக்கு இளமை தானே, தமிழே இளமை தானே. ஆக தமிழால் பாடப்படுகிற போது முதுபெரும் கிழவி கூட இளமையாக மாறுகிறான். திருமங்கை ஆழ்வார் அந்த கிழவியை ரொம்ப இளவலாக மாற்றுகிறார். அதை கேள்விப்பட்ட பல்லவ மன்னன் என்னையும் அது மாதிரி மாற்றுங்க அப்படின்னு நேராக திருமங்கை ஆழ்வார் கேட்காம கணிகண்ணன் திருமங்கை ஆழ்வாருடைய சீடர்கள் ஒருவர் கணிகண்ணன், கணிகண்ணன் சொல்லி ரெக்கமெண்டேஷன் போகிறார். நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை பாட சொல்லுங்கள், நான் கொஞ்சம் இளமையாடுவேன். கணிகண்ணன் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுவதற்கே ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளாத காரணத்தால் மன்னனுக்கு கோபம் வருகிறது, பல்லவ மன்னனுக்கு. ஆகியோ அவனை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்கிறான். கணிகண்ணன் நாடு கடத்தப்படுகிறான். அவன் எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகிறான். திருமழிசை ஆழ்வாருக்கு தெரிகிறது, திருமாலே உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள். கணிகண்ணன் போகின்றான். காமரும் பூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். துணியுடைய சென்னா புலவன் செல்கின்றேன், சென்னா புலவன் செல்கின்றேன், நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். பாய சுருட்டிக்க கிளம்பு, நாக பையனாக நாகப்படுக்கையில் இருக்காரு, சுருட்டிக்க நான் கிளம்புறேன், நான் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை, கிளம்புடாங்கிறாரு கடவுள், கிளம்புறார். ஆகவே கடவுளையும் கையேந்த வைக்கிறது, கடவுளையும் கட்டுப்படுத்துகிறது. கவிதை என்ன செய்யும் என்று கேட்டீர்களே, உங்கள் ஐயத்திற்கு எல்லாம் தருகிறேன். அடுத்ததாக எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக தமிழறிஞர் விருது வழங்கும் நிகழ்வு. விருதினை பெற்றுக்கொண்ட அறிஞர் கண்ணையா அவர்கள் தமிழ் மொழியால் எவ்வாறு ஈர்க்கப்பட்டார், தமிழ் மொழி எவ்வாறு அவரை மாற்றியது என்பது குறித்து அவரே விவரிக்கிறார். வாருங்கள், அதனை கேட்டு வருவோம். 1908 ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க,
மானிட மர்மசாஸ்திரம் அப்படின்னு. அந்த புத்தகம் வந்து சாமுவேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் எழுதியிருக்காரு. அதை வந்து எங்கள் அப்பா கல்யாணம் வந்து 1933 நடந்தது. அந்த புத்தகத்தை அவர் நேரடியாக வந்து அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அவர் கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு, இந்த கல்யாணத்துக்கு இந்த தேதியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த புக்கு நிறைய நாள் ஒரு 50 வருஷம் வச்சுருந்தேன், எங்கள் அண்ணன் நான் எல்லோரும் வச்சுருந்தேன். அதை மறுபதிப்பு பண்ணி இங்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறமா ஒரு 50 வருஷம் பொறுத்து அந்த புக்கை திருப்பி ரீப்ரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண எல்லா நாட்டுக்கும் போய் கொடுத்தேன். சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக், கம்போடியா, பர்மா, இப்படி எல்லா நாட்டுக்கும் போய் கொடுத்து அந்த புத்தகத்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்தகம் நல்லா பேர் போனால் படித்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 15 வெளிநாடு சென்றிருக்கேன். அந்த வெளிநாட்டில் போய் பார்த்த நிகழ்ச்சிகள், பார்த்த பார்வைகள், அங்கே போனால் எங்கே தங்கணும், என்ன நான் பார்க்கணும், எத்தனை நாள் டூர் விஷயம், 6 நாளா 7 நாளா, குறைந்த கட்டத்தில் எங்கே தங்கலாம், கொஞ்சம் அதிகமான கட்டத்தில் எங்கே இருக்காங்களாம், ஃப்ளைட்டு சார்ஜ் எவ்வளோ என்ன, இந்த மாதிரி விவரங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது. கடல் கடந்து வாழும் தமிழர்கள் மொத்தம் 12 நாடுகள் அதில் இருக்குது. மொத்தம் சேர சோழர் காலத்துலேருந்து இப்போ காலம் வரைக்கும் எப்படி அந்த நாடு போனாங்க, எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி செழிப்பாகியிருக்காங்க, இப்போ எப்படி இருக்குது, தமிழருக்கு என்ன மதிப்பு இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும், எந்தெந்த நாட்டில், இந்த விவரங்கள்லாம் அதில் கொடுத்துருக்கேன். இப்படி நான் சாதாரணமாக படித்தவன் தான், ரொம்ப டிகிரிலாம் வாங்கலை, இருந்தாலும் இதெல்லாம் எப்படி செய்ய முடியுதுனாக்கா நம்மளாலையும் முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது. ஆச்சுங்களா, இப்போ நான் 2005 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த அமைப்பை வந்து ரொம்ப நிதானமாக, எத்தனையோ இடையூறுகள், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதை விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து தமிழுக்காக உழைப்போம் அப்படின்னு என்னுடைய ஆவல். இந்த சான்றோர் சந்திப்பினுடைய ஒரு குறிக்கோள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. கவிதை எழுதுறவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் பிறந்திருக்கிறது. யாரும் ஒரு சிறு வார்த்தை கூட இல்லை. ஒரு பேசும்பொழுது பார்த்தேன், ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒருத்தர் யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தோம், ஒருத்தர் கூட பேசல. அவ்வளவு அருமையாக அமைதியாக இருக்கும்படியாக பேசிய ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா துரை, அதாவது பெருமைக்குரிய பா கண்ணையா, நம்முடைய சங்கத்தில் 900 இருக்கிறார் அவருடைய நம்பர். அவர் வந்து ஒரு 300 வந்தார், 600 300 ஒருத்தராக இருந்திருக்காரு. ஆனால் இதுவரையிலையும் அவருடைய பெயரை நாம் இன்று தான் தெரிந்து கொண்டோம். அவர் சிறந்த ஆற்றலாளர், நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் வச்சுருக்கிறார். நண்பர்களே ஒன்றாக சேர்றது பெரிய சிக்கல், அதில் குடும்பத்தை சேர்த்துறது, ஏம்பா என் குடும்பத்தை சேர்க்காதப்பா நான் மட்டும் வந்துடுறேன்னு சொல்கிற காலத்தில் குடும்பத்தோடு நற்பணி செய்து பல நாடுகளுக்கும் சென்று வருகின்ற ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அந்த தவறு நடக்கும்போது எதையும் தட்டி கேட்கும் துணிவு வேண்டும், தயங்கி நிற்காத. ஒரு தப்பு நடக்குதுன்னா குட்டி பாப்பா குறும்பு பண்ணாத, கொட்டி கிடக்கும் மணலின் மீது குதித்து ஆடாத, வெட்டி பேச்சும் வீணாய் வம்பும் விளைத்து நிற்காது. எல்லாம் வெட்டி பேச்சு. நீங்கள் வெட்டி பேச்சு கேட்டுருக்கிறீங்களோ என்னவோ, இந்த சங்கத்தில் அதிகமாக நடக்குது, அதை நான் உணர்ந்தேன். வெட்டி பேச்சும் வீணாய் வம்பும் விளைத்து நிற்காத, வீணாக வம்பு பேசுது. எவ்வளோ அருமையாக நடக்குதுங்க ஐயாங்க. இல்லைன்னா ஐயா வசந்த பிரியனுடைய, வசந்தராஜனுடைய சொற்பொழிவு எவ்வளோ நல்லா இருக்குது, காதால் கேட்கறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் காதால் கேட்க முடியாத அளவிற்கு சில பேர் புறம் பேசினா நல்லாவா இருக்கிறது. நல்லுலகின் தரமான எழுத்துகளுக்கு நாளைய உலகம் திண்டாட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கும் இந்நிலையில் இதனை திருத்திக் கொள்ள இந்நிகழ்ச்சியின் வழியே எடுக்கப்பட்ட பாடமானது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு புரிந்திருக்கும் என நம்புவோம். மீண்டும் இதே போன்று ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.